5th செமஸ்டர் பார்மகாக்னசி அண்ட் ஃபைட்டோகெமிஸ்ட்ரி 2 சப்ஜெக்டில் எது இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் சொல்லிட்டு நம்ம சிலபஸ் வைஸ் வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா எது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எது 10 மார்க்கில் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் பேத்வேஸ் சொல்லிட்டு நிறைய பேத்வேஸ் வந்து இருக்கும். என்னென்ன பேத்வேஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சிக்குமிக் ஆசிட் பேத்வே இருக்குது, அசிடேட் பேத்வே, அம்மோனியா ஆசிட் பேத்வே. அசிடேட்லேயே மெவலோனேட் பேத்வே, மெலோனேட் பேத்வேன்னு சொல்லிட்டு 2 பேத்வே இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான 10 மார்க். மொத்தம் இதில் 4 இம்பார்ட்டண்ட்டான 10 மார்க் சொல்லியிருக்கேன். சிக்குமிக் ஆசிட் பேத்வே ஒன்று, அமினோ ஆசிட் பேத்வே ஒன்று, அசிடேட்லேயே மெலனோனேட் மெவலோனேட் பேத்வே ஒன்று. அது இல்லாமல் பேசிக் மெட்டபாலிக் பேத்வே, இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான 10 மார்க். இது 10 மார்க்கில் மட்டும் இல்லைங்க, 5 மார்க்லேயும் கேட்கறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. இது வந்து இந்த நேம் மட்டும் வச்சு கேட்பாங்க அப்படின்னு சொல்லி கிடையாது. பேசிக் மெட்டபாலிக் பேத்வே ஃபெர்னைல் சீக்வன்ஸ்ட்ரெஸ் இந்த பேத்வேல வந்து பார்த்தீங்கன்னா அசிடேட் மெலோனேட் பேத்வே இந்த 2 பேத்வேலி வரும். அமினோ ஆசிட் பேத்வேல எசென்சியல் அமினோ ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணுற பேத்வே இது, நான் எசென்சியல் அமினோ ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணுற பேத்வே இதுன்னு சொல்லிட்டு இன்டைரக்டாக கேட்டு தான் இதுக்கெல்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி யூனிட் 1லேருந்து கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ண வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அடுத்து யூனிட் 2க்கு வந்து போகலாம். யூனிட் 2 தாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக 5 மார்க்ஸ் எல்லாம் கேட்கறது. ஒரு டெஸ்ட் பேப்பர்லாம் எடுத்து பார்த்துட்டோம்னா 5 மார்க்ஸ் ஃபுல்லாகவே இதுலேருந்தே கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து ஒமிட் பண்ணவே முடியாது, பட் நிறைய பேர் ஒமிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பாங்க. இந்த ஒரு யூனிட் மட்டும் ஒமிட் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. இது ஒவ்வொரு காம்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் நேமு, பட் ஆனால் இதில் இருக்கிறதெல்லாம் ட்ரக்ஸ் நேமு. 3rd யூனிட் 4th யூனிட்ல இருக்கிறதாம் இதெல்லாம் வந்து பிளான்ட் நேமு. இந்த ஒவ்வொரு பிளான்ட்டோட நேமும் வந்து எடுத்துக்கிட்டு அந்த பிளான்ட் வந்து ஜென்ரலாக அதை பற்றி இன்ட்ரொடக்ஷன், அதை பற்றி பாட்டானிக்கல் நேமு, ஃபேமிலி இதிலிருந்து இருப்போம் அந்த இன்ட்ரொடக்ஷன், உள்ள என்னென்னலாம் காம்போஷன் இருக்கும். இப்போ வின்கா எடுத்துட்டோம்னா அதில் தாங்க பார்த்தீங்கன்னா இந்த வின் கிறிஸ்டின் வின் பாஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ ரவுஃபோலியா எடுத்துக்கிட்டோம்னா அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பெரின் வந்து இருக்கும். பெலடோனா எடுத்துக்கிட்டோம்னா அதில் தான் இந்த அட்ரோப்பா பெலடோனா, இது அட்ரோப்பின் வந்து இருக்கும். இந்த மாதிரி ஓபியமில் தான் டொபாக்கோ, அந்த டொபாக்கோ சம்மந்தப்பட்ட கொடின், மார்ஃபின் இதெல்லாம் வந்திருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் சம்மந்தப்பட்ட மாதிரி இதுக்குள்ளேயே தான் கீழே இருக்கிறதும் வந்திருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்டிமிசியால தான் ஆர்டிமிசின் இருக்குது, ஆர்டிமிசின் இருக்குது. ஸோ இதுவும் வரும். டிஜிட்டாலிஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஜாக்சின்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒன்று இதுக்குள்ளேருந்தால் கீழே வரும். இது வந்து பேசிக்ஸ், இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இப்போ ஒவ்வொரு பிளான்ட்டோட காம்போசிஷன் இன்னும் தெரிஞ்சிருக்கணும், உள்ள கெமிஸ்ட்ரி அப்புறம் அதோட கிளாசிஃபிகேஷன் கெமிக்கல் கிளாசிஃபிகேஷனுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி அதோட பயோசோர்ஸ், தெரப்பியூட்டிக் யூசஸ், தெரப்பியூட்டிக்காக எப்படி யூஸ் பண்ணுறோம், கமர்ஷியலாக எப்படி இண்டஸ்ட்ரியிலேயே யூஸ் பண்ணுறோம், இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் செகண்டரி மெட்டபலைட்ஸ், இதெல்லாம் வந்து அதில் இருக்க பிளான்ஸ். ஆல்ரெடி இதில் என்னென்ன 5 மார்க்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ வின்கா வந்து ஒரு 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க, ரவுஃபோலியா வந்து ஒரு 5 மார்க்ஸ்ல வந்து கேட்டிருக்காங்க, பெலடோனா ஒரு 5 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க, ஓபியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை 5 மார்க்ல கேட்டிருக்காங்க, ஆஸ் வெல் அஸ் 10 மார்க்ல கேட்டிருக்காங்க. 10 மார்க்ல என்ன கேட்டாங்கன்னா அந்த கலெக்ஷன், கல்டிவேஷன், கெமிக்கல் யூசஸ் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லிஜினான்ஸ் வந்து ஒரு தடவை 10 மார்க்ல கேட்டிருக்காங்க, 5 மார்க்ல 2 தடவை 5 மார்க்ல கேட்டிருக்காங்க, டீயும் 5 மார்க்ல கேட்டிருக்காங்க, ரூட்டாக 5 மார்க்ல கேட்டிருக்காங்க. எல்லாருக்கும் எல்லாமே சொல்ற மாதிரி தான் இருக்கும், பட் ஆல்மோஸ்ட் கேட்டிருக்காங்க. இருக்கு 4 கொஸ்டின் பேப்பிலே கேட்டிருக்காங்க. லியூகோரைஸ் 5 மார்க்ல கேட்டிருக்காங்க, டிஸ்கோரியா 5 மார்க்ல கேட்டிருக்காங்க, டிஜிட்டாலிஸ் ஒரு தடவை 10 மார்க்லயே வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இதுல வந்து பார்த்தோம்னா க்ளவு வந்து 5 மார்க்ல கேட்டிருக்காங்க, ஃபெனல் வந்து 5 மார்க்ல கேட்டிருக்காங்க, அதே மாதிரி கட்டாச்சு வந்து 5 மார்க்ல கேட்டிருக்காங்க, பிட்டரோ கார்பஸ் வந்து 5 மார்க்ல கேட்டிருக்காங்க, அதே மாதிரி பென்சாயின் இது வந்து 10 மார்க்ல வந்து கேட்டிருக்காங்க. ஒரு தடவை 5 மார்க்ல கேட்டிருக்காங்க, ஒரு தடவை 10 மார்க்ல கேட்டிருக்காங்க இந்த பென்சாயின. அடுத்து வேற இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மிருத்த வந்து 5 மார்க்ல கேட்டிருக்காங்க, கொலனோஃபோலி வந்து 5 மார்க்ல வந்து கேட்டிருக்காங்க, சென்னா 5 மார்க் கேட்டிருக்காங்க, பிட்டர் ஆல்மண்ட் 5 மார்க்ஸ்ல வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல வந்து ஜெலாட்டின் வந்து பாத்தீங்கன்னா 2 தடவை 5 மார்க்ல வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்டிமிசின் வந்து 2 தடவை 5 மார்க்ல, 1 தடவை 5 மார்க்ல வந்திருக்கு, டாக்ஸஸும் 5 மார்க்ல கேட்டிருக்காங்க, காரியோட்டினாய்ட்ஸும் 5 மார்க்ல வந்து கேட்டிருக்காங்க, அதுவும் 2 தடவை 5 மார்க்ல வந்து காரியோட்டினாய்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அது இல்லாமல் இதில் வந்து இரிட்டாய்ட்ஸ் இருக்குல்ல, இரிட்டாய்ட்ஸ் கண்டெயின் இருக்க 2 காம்பவுண்ட் அப்படி சொல்லியும் 1 தடவை கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் ஆகி இருந்துக்கோங்க வரப்போகிற கொஷின்ஸுக்கு. அடுத்து வந்து 3rd யூனிட். 3rd யூனிட்ல எந்தெந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மென்தால், மென்தால் எடுத்துக்கிட்டோம்னா இது 2 தடவை வந்து 5 மார்க்ல கேட்டிருக்காங்க. இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, இதோட ஐசோலேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, இதோட அனலைசிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா
கிளைசரெட்டினிக் ஆசிட் இது ரொம்ப இம்பார்ட்டன்டானது. இல்லைன்னா கிளைகோசைட்ல வர ரெண்டு காம்பவுண்டோட ஐசோலேஷன் ஐடென்டிஃபிகேஷன் அனலைசிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க இப்படியும் சொல்லிட்டு கேட்கலாம். அதே மாதிரி அட்ரோபின் இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான 10 மார்க். இது பார்த்துக்கோங்க. போடோஃபைலோ டாக்ஸின் இதை பத்தி ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, இதுவும் இம்பார்ட்டன்ட். குர்குமாரின் இதுவும் ஒரு 5 மார்க். இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. கெஃபைன் கெஃபைன் இதுலயும் இந்த சில இந்த யூனிட்லயும் இருக்கு. கெஃபைன் அதே மாதிரி கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா 4th யூனிட்லயும் இருக்கு. இதுவும் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து 4th யூனிட் போகலாம். 4th யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராஸ்கோலின். ஃப்ராஸ்கோலின் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான 5 மார்க். இதோட இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் வந்து கேட்பாங்க. இது வந்து ஈஸி தான், பார்த்துக்கோங்க. போடோஃபைலோடாக்சின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான 10 மார்க் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அப்புறம் வின் கிறிஸ்டின் வின் பிளாஸ்டின் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான 10 மார்க். பட் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 2 தடவை கேட்டிருக்காங்க 10 மார்க்ல. அப்படி இல்லாம வேற இந்த மாதிரிலாம் கேட்பாங்க, டிப்டோபான் கண்டெய்னிங் ஆல்கலாய்ட்ஸ் இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஓகே, அடுத்து லாஸ்ட் 5th யூனிட். இது அவ்வளோ இம்பார்ட்டண்டான யூனிட் கிடையாது. செகண்ட் யூனிட்லாம் கம்பேர் பண்ணும்போது இது அவ்வளோ இம்பார்ட்டன்டே கிடையாது. பட் ஆனால் நம்ம வந்து இதை படிச்சுக்கணும். இது வந்து பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் போகணும். மாடர்ன் மெத்தட்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குல்ல, இது வந்து ஒரு 10 மார்க். இது வந்து 2 மார்க்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. பட் 10 மார்க் வந்து இந்த மாடர்ன் மெத்தட்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன் இது வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த ஸ்பெக்ட்ரோகோபி, கொமட்டோக்ரோபி, எலக்ட்ரோஃபோரோசிஸ், ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, கொமட்டோக்ரோபி, எலக்ட்ரோஃபோரோசிஸ் இதோட ஐடென்டிஃபிகேஷன், பியூரிஃபிகேஷன், அனலைசிஸ் டெக்னிக் தான் இதெல்லாமே. இதில் இதை பற்றி சும்மா ஒரு 5 மார்க்ல வந்து கேட்டிருக்காங்க. இனிமேட்டு கேட்க 10 மார்க்ல கூட கேட்க சான்சஸ் இருக்கு. அது இல்லாமல் இதில் வேற என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளூயிட் எக்ஸ்ட்ராக்ஷன் ஒன்று இருக்கும். அந்த எக்ஸ்ட்ராக்ஷன்லேயே சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளூயிட்னு சொல்லிட்டு இருக்கோம். அதில் கார்பன் டை ஆக்சைடு வந்து அந்த சாம்பரில் பாஸ் பண்ணிட்டு அந்த ஏரை பாஸ் பண்ணிட்டு ஏர் வழியாவே எடுத்துட்டு வந்து பைட்டோகான்ஸ்டன்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்றது. சோ இந்த மாதிரி வந்து ஒரு தடவை 5 மார்க்ல கேட்டிருக்காங்க. சோ இது வந்து இந்த மாதிரி சும்மா பேசிக் கான்செப்ட் எல்லாம் வந்து இந்த 5th யூனிட்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து 2 மார்க்ஸ் என்னன்னா ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. சோ க்வெஸ்சன் பேப்பர் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். மொத்தத்தில் நான் 4 கொஸ்டின் பேப்பர் வச்சுருக்கேன். இந்த 4 கொஸ்டின் பேப்பர்லேயும் வந்து என்னென்ன 2 மார்க்ஸில் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 10 மார்க்னு எடுத்துக்கிட்டால் நான் ஆல்ரெடி சொன்னது தான், ஆல்ரெடி சொல்லியிருக்கல. டிஜாக்சின் வந்து சொல்லியிருக்கேன். 1st யூனிட்டில் ஓபிஎம் வந்து சொல்லியிருக்கேன். அதே மாதிரி டிரிப்டோபான் கண்டெய்னிங் ஆல்கலாய்டு, ஆல்கலாய்டு எது டிரிப்டோபான் கண்டெய்னாக இருக்கும், அட்ரோபின் இந்த மாதிரி காம்பவுண்ட்லாம் வந்து கேட்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி காம்பவுண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் க்வெஸ்சன், இந்த மாதிரி தான் இன்டைரக்டாக வந்து கேட்பாங்க. ஓகே, இப்போ நான் வந்து இது லாஸ்ட்டாக சொல்லிடுறேன். 2 மார்க்ல சொல்லிட்டு இந்த க்வெஸ்சன் பேப்பர் வந்து சும்மா அப்படியே டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து கெஃபைன் வந்து எப்படி டீலேருந்து ஐசோலேட் பண்ணுவாங்க அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் 2 மார்க்ல கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஃபைனல் 1st யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் ஃபீடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப் வந்துருக்கும், அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. செகண்ட் யூனிட்லேருந்து கரோட்டினாய்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி யூஜினால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோவோட வந்து பார்த்தீங்கன்னா க்ளோவுக்குள்ள வந்து யூஜினால் கண்டென்ட் வந்து இருக்கும் ஃபைட்டோகான்ஸ்டிட்யூட்டை. ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் வந்து கேட்டிருக்காங்க, எந்த அளவு டெப்தாக கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. குரோமோட்டோகிராஃபினா என்ன, அதில் இருக்க பிரின்சிபல் வந்து கேட்டிருக்காங்க. இது கூட கொஞ்சம் யூஸ் தான். பிட்டர் ஆல்மண்டோட தெரப்பியூட்டிக் யூஸ் வந்து கேட்டிருக்காங்க, இதுவும் செகண்ட் யூனிட்டு. பிட்டரோகார்பஸோட மெடிசினல் யூஸ் இதுவும் செகண்ட் யூனிட், ஈஸி தான். யூசஸ் ஆஃப் சென்னோஸ் லாக்ஸேட்டிவ் பர்கட்டிவ் இதுவும் ஈஸி தான். 4th யூனிட்டு செரிபிரல் மலேரியாக்கு யூஸ் பண்ணுற ட்ரக் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டால் தெரியாமல் உங்களுக்கு வந்து போயிடக்கூடாது. செரிபிரல் மலேரியாக்கு நம்ம எந்த ட்ரக் வந்து யூஸ் பண்ணுவோம்னா ஆர்டிமிசின், அதுவும் யூஸ் பண்ணுவோம். கியூனைன் இது வந்து யூஸ் பண்ணுவோம், ஆர்டிமிசின் தான் மெயினாக. அப்புறம் கிளைசரெட்டினிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரக்சர்லாம் நிறைய பேர் படிக்கணுமான்னு சொல்லி கேட்டுங்க, கம்பல்சரி படிச்சு தாங்க ஆகணும். கிளைசரெட்டினிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சர் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்த க்வெஸ்சன் பேப்பருக்கு போயிடலாம். இந்த க்வெஸ்சன் பேப்பர் பார்த்தோம்னா சம் எக்ஸாம்பிள் ஆஃப் செகண்டரி மெட்டபாலைட்ஸ், இதுதான் இருக்கிறதுலே ஈஸி, நம்ம சிலபஸில் இருக்க எந்த இதுனாலும் வந்துடும். மெட்டபாலிக் பேத்வே அப்படின்னு கேட்டிருக்காங்க, இதுவும் ரொம்ப ஈஸி. எலக்ட்ரோஃபோரோசிஸ் 5th யூனிட்லேருந்து கேட்டிருக்காங்க, இது ஈஸி. பிரின்சிபல் ஆஃப் HPLC இதுவும் 5th யூனிட்டு. பயாலஜிக்கல் சோர்சஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் டாக்ஸா இதுவும் ஈஸி. அடுத்து வந்து ஸ்ப்ரேயிங் ஏஜென்ட் யூஸிங் டிடெக்ஷன் ஆஃப் ஆல்கலாய்ட்ஸ் இது வந்து கொஞ்சம் பார்க்க வேண்டியது. ஸ்ப்ரேயிங் ஏஜென்ட் என்ன, டாகன்ட்ராஃபா அந்த மாதிரி என்ன ரியேஜென்ட் சொல்லி பார்த்துக்கோங்க. ஆல்டிகைட் கண்டெய்னிங் ஒலட்டைல் ஆயில், ஒலட்டைல் ஆயில் எதில் ஆல்டிகைடு வந்து இருக்கும் அப்படி சொல்லிட்டு பார்க்கோங்க. சிட்ரால், சிட்ரால் தான் வந்து பார்த்தீங்கன்னா மோனோ டெர்பின் ஆல்டிகைடு தானே, மோனோ டெர்பினாங்கிறது ஒலட்டைல் ஆயில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வருது தான். ஸோ இது அப்புறமேட்டு அஃபிஷியல் சோர்ஸ் ஆஃப் மென்தா ஆயில் ஹவு இட் இஸ் ஐசோலேட் ஃப்ரம், மென்தா ஆயிலோட அஃபிஷியல் சோர்ஸ் மட்டும் அப்புறம் அதை எப்படி ஐசோலேட் பண்ணுறாங்க 3rd யூனிட் இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறமேட்டு ஆரியோஸோட 4 வெரைட்டி இருக்கு, அந்த 4 வெரைட்டி பேரும் கேட்டிருக்காங்க. ஒருனே மட்டும் படித்தா போதும் சொல்லி நம்ம படிக்கிறது எல்லாமே படிக்கணும். எக்ஸாம்பிள் ஆஃப் டானின் கண்டெய்னிங் டானின் இருக்கிற ட்ரக்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ், இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து போகலாம். அடுத்து கிளிவென்ஜஸ் அப்பாரட்டஸ் இது வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். டைம் எக்ஸ்ட்ராக்ஷன், எக்ஸ்ட்ராக்ஷனாக என்ன எக்ஸாம்பிள் கேட்டு
போட்டிருக்காங்க ஈஸி. அப்புறம் மிட் நேம் வின்கா கண்டெய்னிங் ஆல்கலாய்ட்ஸ், ஆல்கலாய்ட்ஸ் ஆஃப் வின்கா என்னது வின் கிறிஸ்டின் வில்பாஸ்டின் இது உங்களுக்கு தெரியும். ஐடென்டிஃபிகேஷன் டெஸ்ட் ஆஃப் அப்ட்ரோபின் விட்டாலிமாரின் டெஸ்ட் இந்த டெஸ்ட் கேட்டிருக்காங்க. அப்புறமேட்டு கான்ஸ்டியூட் அண்ட் யூசஸ் ஆஃப் பிட்டர் ஆல்மண்ட், பிட்டர் ஆல்மண்ட்குள்ளே என்னென்ன இருக்கும், என்ன கான்ஸ்டியூட் இருக்கும், என்னென்ன யூசஸ் கேட்டிருக்காங்க. ஆர்டிமிசின் ஜெனானின் இதோட சோர்ஸ் யூசஸ் ஆர்டிமிசியா ஜெனானின்ட்டு ஜெனிட்டானியா இதோட யூசஸ். டூ பேசிக் மெட்டபாலிக் பாத்வே, ரெண்டு பேசிக் மெட்டபாலிக் பாத்வே இருந்தாங்க. இது ரொம்ப ஈஸி, நீங்கள் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் யூனிட் பாத்வே படிச்சுப்பீங்க தெரியும். ஆட்டோ ரேடியோகிராஃபி ஃபர்ஸ்ட் யூனிட்லேருந்து கேட்டிருக்காங்க. கெமிக்கல் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் மிருத்து, மிருத்துக்கு என்ன கெமிக்கல் டெஸ்ட், பேப்பர் குரோமோட்டோகிராஃபியோட பிரின்சிபல் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இம்பார்ட்டன்டான டூ மார்க். ஓகே, அடுத்த கொஸ்டின் பேப்பர் பார்த்துலாம் கடைசி கொஸ்டின் பேப்பர். இது சொன்ன ஃப்ராஸ்கோலின் வந்து படிச்சுக்கோங்க 10 மார்க்னு சொல்லிட்டு. அதோட ஃபார்மசூட்டிக்கல் அப்ளிகேஷன் கேட்டிருக்காங்க. டாக்ஸாலோட பயாலஜிக்கல் சோர்ஸ் அண்ட் யூசஸ் கேட்டிருக்காங்க. டீ அண்ட் ரூட்டாவோட சோர்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்ஸ் கேட்டிருக்காங்க. வேரியஸ் மெத்தட் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ஒலட்டைல் ஆயில், ஒலட்டைல் ஆயில் வந்து எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, இந்த டிஸ்டிலேஷன்ஸ் இந்த மாதிரி டெக்னிக்லாம். சோர்ஸ் ஆஃப் ஃபோடோஃபைலோ டாக்ஸின் அண்ட் கமர்ஷியல் சிக்னிஃபிகண்ட். ஃபோடோஃபைலோ டாக்ஸினோட சோர்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட் 3rd யூனிட்லேயும் படிச்சிருப்போம், 4th யூனிட்லேயும் படிச்சிருப்போம். ஆனால் கமர்ஷியல் சிக்னிஃபிகன்ஸ் வந்து 2nd யூனிட்டில் தான் வந்து இருக்கும். ஸோ இதுக்கு தான் வந்து எல்லா யூனிட்டையும் வந்து கவர் பண்ணணும். அடுத்து ஃபைட்டோ கான்ஸ்டுவன்ட் ஆஃப் சப்ஜெக்ட் டு த ஸ்பெக்ட்ரல் அனலைசிஸ், ஸ்பெக்ட்ரல் அனலைசிஸ் எடுத்துக்கிட்டு நம்ம எந்த டைப் ஆஃப் எடுத்துக்கலாம். இது செகண்ட் யூனிட் தான், சின்னமன் செகண்ட் யூனிட், கொலனோஃபோலி செகண்ட் யூனிட், கரோட்டினா செகண்ட் யூனிட், ஓபியம் செகண்ட் யூனிட், குக்குமேரின் இது வேணா 3rd யூனிட், கிளைசரெட்டினிக் ஆசிட் 3rd யூனிட், சிட்ராலு 3rd யூனிட். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் யூனிட் தான். இது வந்து 1st யூனிட். நம்ம செகண்ட் யூனிட் ஸ்கிப் பண்ணா 1, 2, 3, 4, 5 5 மார்க் வந்து தெரியாது. மீதி 1, 2, 3, 4 4 5 மார்க் தான் தெரியும். பட் ஆனால் நம்ம 7 5 மார்க் வந்து அட்டன் பண்ணணும். ஸோ அதனால செகண்ட் யூனிட்டு மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, இந்த கொஸ்டின் பேப்பரில் தான் அப்படி சொல்லிட்டு வேறு கொஸ்டின் பேப்பர் வந்து பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பேப்பரில் பார்த்தோம்னா இதுவும் செகண்ட் யூனிட், இதுவும் செகண்ட் யூனிட், டைஸ்கோரியா செகண்ட் யூனிட், க்ளோவ் செகண்ட் யூனிட், பிடரோகார்பஸ் செகண்ட் யூனிட், பென்சாயின் செகண்ட் யூனிட், சென்னா செகண்ட் யூனிட், கரோட்டினாய்ட் செகண்ட் யூனிட், இது மட்டும்தாங்க 5th யூனிட் சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளூயிட் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ். இது செகண்ட் யூனிட் படிக்காமல் போனோம்னா இது எதுவுமே தெரியாது. ஸோ இதுவும் நல்லா வந்து படிச்சுக்கோங்க. ஓகே, இல்லை வேறு கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். இதில் வந்து பின்கா செகண்ட் யூனிட், பிட்டர் ஆல்மண்ட் செகண்ட் யூனிட், ஆர்டிமிசியா செகண்ட் யூனிட், இது ரவுட்டா இது வேணா 3rd யூனிட், லிக்கோரைஸ் செகண்ட் யூனிட், ஃபெனல் செகண்ட் யூனிட், கட்டிச்சூ செகண்ட் யூனிட், மிருத்து செகண்ட் யூனிட், ஜீனட்டினா செகண்ட் யூனிட், இதை தவிர மீதி எல்லாமே செகண்ட் யூனிட்லேருந்து கேட்டுருக்காங்க. ஸோ அதுவும் வந்து படிச்சுக்கணும். ஓகேவா, இது வந்து பார்க்கலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும். இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃப்ராஸ்கோலின் 4th யூனிட்லேருந்து படிச்சிருக்கோம். அப்புறமேட்டு டயஸ்கோரியா ரைசோசோம், டயஸ்கோரியா ரைசோசோம் 2nd யூனிட்லேயும் இருக்குது, 4th யூனிட்லேயும், 4th யூனிட்ல டயஸ்ஜெனின் இருக்குது. பட் நம்ம டயஸ்கோரியா எக்ஸாக்டாக சொன்னால் இது 2nd யூனிட்லேருந்து படிச்சாகணும். ரவுஃபோலியா ரூட்டு 2nd யூனிட்டு, டாக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா 2nd யூனிட். இதில் கேட்டுக்கிறது கலெக்ஷன் கெமிஸ்ட்ரி யூசஸ், ஸோ அதனால 2nd யூனிட் தான். டாக்ஸ் ஆல் கேட்டிருந்தால் நம்ம 4th யூனிட் போகலாம். குரோமாட்டோகிராஃபி டெக்னிக் இன் பிளான்ட் ட்ரக் அனலைசிஸ் ஓகே 5th யூனிட்டு, இரிடாய்ட்ஸ் ஜெனட்டேனியா 2nd யூனிட்டு, ஐசோலேஷன் அண்ட் எஸ்டிமேஷன் ஆஃப் ஃபோடோஃபைலோடாக்சின் ஓகே இது வந்து ஐசோலேஷன் அண்ட் எஸ்டிமேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போனா இது வந்து 3rd யூனிட்டு. பட் 4th யூனிட்டில் இருக்கும் அது இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஃபெனல் கெட்டச்சு இதுவும் 2nd யூனிட்டு, மென்தால் இது வந்து 3rd யூனிட்டு. இதில் மொத்தம் 1, 2, 3, 4 4 கொஸ்டின் தான் வேறு யூனிட்டில் கேட்குறாங்க, மீதியெல்லாம் இதில் இருந்தால். ஓகே, இப்போ வந்து 10 மார்க்ஸ் போகலாம். இந்த 10 மார்க்ஸ் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இதில் இருக்க 10 மார்க்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேசிக் மெட்டபாலிக் பேத்வே சொன்னதில்ல 1st யூனிட்லேருந்து. ஸோ இது கேட்டிருக்காங்க பாருங்கள், ஆல்கலாய்டு கண்டெய்னிங் ட்ரக்ஸ்ன்னு சொல்லிட்டு அதில் வந்து எனி ஒன்னை வந்து டிஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆல்கலாய்டு கண்டெய்னிங் ட்ரக்ஸ் நம்ம எதை டிஸ்கிரைப் பண்ணோம்னா அட்ரோபின் வந்து எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அதை நம்ம 2 யூனிட்லேயும் படிச்சுப்போம், 3rd யூனிட் 2nd யூனிட். ஸோ அட்ரோபின் பற்றி நம்ம நல்லா டிஸ்கிரைப் பண்ணோம். இல்லை ஆன்டி கேன்சர் ஆக்டிவிட்டி தர ட்ரக்ஸ் பற்றி ஒரு ரெசின்ஸை பற்றி நமக்கு வந்து டிஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்காங்க. எந்த ரெசின் ஆன்டி கேன்சர் தரும், ஃபோடோஃபைலோடாக்சின், ஃபோடோஃபைலோடாக்சின் 3rd யூனிட் இருக்கு. ஸோ இதுவும் வந்து நல்லா படிச்சுக்கோங்க.
இந்த 10 marks வந்து பார்க்கலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் ரீசன்ட் டெக்னிக் இன் ஐசோலேஷன் ஆஃப் ஃபைட்டோ கான்ஸ்டன்ஸ் 50 units சொன்னால இது வந்து படிச்சுக்கோங்க. இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் போடோஃபைலோடாக்சின் போடோஃபைலோடாக்சின் மறந்துடவே மறந்துடாதீங்க. மென்னி கேட்டிருந்தாங்க இப்பயும் கேட்டிருக்காங்க. இது வந்து 4th unit இருக்க இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் இது படிச்சுக்கோங்க. டிஜிட்டாலிஸ் இது வந்து படிச்சுக்கோங்க. இது வந்து 4th unit இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான 10 marks. இந்த மாதிரி வந்து கிளாஸிஃபை பண்ணி ஒவ்வொரு யூனிட்லயே படிச்சு எதையும் ஒமிட் பண்ணிடாதீங்க. 2 marks எல்லாம் ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் வந்து 100% படிங்க. மற்றபடி பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் படிங்க. படிச்சிங்கன்னா ஈஸியாக வந்து பாஸ் ஆயிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு சொல்லி நம்புறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண தோச்சு லைக் போடுங்க. அது எனக்கு நிறைய வீடியோஸ் போட மோட்டிவேஷனாக இருக்கும். பை பை.